சோ ஹலோ ஹபிபிஸ், சைனான்னு சொன்னோட உங்க ஞாபகத்துல வர்றது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா ஞாபகம் வரும், குங்ஃபு மெயினா வந்து ஞாபகம் வரும், அண்ட் சைனீஸ் ஃபுட் ஐட்டம் எஸ்பெஷலி நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து லோ அமௌண்ட்ல வந்து ஃபேக் ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு தருவாங்க, சைனீஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அது ஞாபகம் வரும். அண்ட் மெயினா வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கிட்ல இருந்து இல்ல பெரியவங்கள்ட்ட கேட்ட உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா, பாப்புலேஷன்ல வந்து அவங்க தான் வந்து ஹை. சோ இந்த வீடியோல வந்து இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடா, அதாவது டையிங் ரூம், அதாவது அங்க வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு லெவல்ல வந்து ஹையா போயிட்டு இருந்து, சோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து சிங்கிள் சைல்டு பாலிசி கொண்டு வராங்க. சோ நிறைய பேர் வந்து இதுல வந்து இறந்து போறாங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம். சோ மெயினா என்ன நடந்தது அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டையிங் ரூம் இந்த இன்சிடென்ட்டை பத்தி நம்ம சேனல்ல தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். 1979 அப்போ வந்து சைனால வந்து கம்யூனிசம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ இருக்கிறது மாதிரி தான் பாப்புலேஷன் வந்து ஹையா வந்து சைனால போயிட்டு இருந்தது. ஸோ அங்க இருந்த லீடர்ஸ் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து ஃபுட்டு இல்லைன்னா வந்து ஜாப் இதெல்லாம் வந்து ஒரு தட்டுப்பாடு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து வார்ன் பண்றாங்க இப்படி நடக்கும் கண்டிப்பான்னு. ஸோ என்ன பண்றாங்கன்னா, மெயினா வந்து இந்த ஒன் சைல்ட் பாலிசி இந்த சிஸ்டத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ 1979 முன்னாடி வந்து அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது டூ சைல்டு சிஸ்டம். ஸோ அதை மாத்தி ஒன் சைல்டு சிஸ்டம் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ இங்க கொண்டு வராங்க, அண்ட் நாடு முழுவதும் என்ன பரவுது, ரூமர் பரவுதுன்னா, இவங்க இந்த ஒன் சைல்டு பாலிசி கொண்டு வந்ததுனால மேபி செகண்ட் கண்டிப்பா வந்து யாருக்காவது ஒரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். ஸோ அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் வந்து பரவுது. ஸோ அமெரிக்கால இருக்கிற மூணு பேர் வந்து சைனாக்குள்ள போறாங்க. யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா, கேட் பிளீவெட், அடுத்தது வந்து பிரைரின் பிரெயின் வுட்ஸ் அண்ட் பீட்டர் வுட்ரிச். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ். இவங்க மூணு பேரும் வந்து டூரிஸ்ட் விசாயில வந்து சைனாக்குள்ள போறாங்க. அங்க போய் வந்து ஃபேக் நேம்ல வந்து எல்லாமே வந்து நோட் பண்றாங்க, அண்ட் இவங்க வந்து ஹிடன் கேமரா வச்சு எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரூஃபுக்காக. ஸோ இவங்க இப்படி வந்து பண்ண தொடங்கும் போது இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மேபி ஒரு செகண்ட் பிரெக்னண்டா இருக்கிறவங்களை என்ன பண்றாங்கன்னா, நல்லா வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து அபார்ஷன் பண்றதுக்கு வந்து அவங்கள வந்து கொண்டு போறாங்க அந்த டார்ச்சர்னால. மேபி அதுல அவங்க ஒத்துக்கிடாட்டா அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி இல்லைன்னா ஜெயில போடுறது, ஜெயில போட்டுட்டு இவங்ககிட்ட வந்து மிரட்டுறது. அப்படி மிரட்டினா வந்து நம்ம தெரிஞ்ச யாரையாவது இல்லைன்னா வந்து நமக்கு ரிலேட்டிவ் க்ளோஸான யாரையாவது இப்படி பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து அது அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதை மெயினா வச்சு பண்றாங்க. அப்படியும் அதுல இல்லாட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, டெய்லி நெசசரி திங்ஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அது நமக்கு தேவையான விஷயம். ஸோ அஸ் எ ஹியூமன் பீயிங் நவ் இது ரெண்டும் நமக்கு வந்து இல்லாட்டா வந்து கண்டிப்பா வந்து நம்ம என்ன டிமாண்ட் அவங்க டிமாண்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, ஒரு 9 மந்த் ஆன அதாவது 9 மந்த் பிரெக்னன்ட் ஆன ஒரு அம்மா வந்து ஒரு சில்ட்ரனை வந்து சில்ட்ரனுக்கு வந்து சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைய வந்து கொண்டு போடுறாங்க. ஸோ இவங்க எப்படி கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லீத்தல் இன்ஜெக்ஷன் இதை வந்து ஸ்கல்ல கொடுக்குறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் மெயினா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து டெத்துக்கு கொண்டு போகாது, ஃபர்ஸ்ட் வந்து அன்கான்சியஸ் ஆகும், நெக்ஸ்ட் வந்து அந்த பிரீத்திங் ட்ரபிள் கொண்டு வரும், அண்ட் தேர்ட் வந்து ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இது மூணு ஆன அப்புறம் வந்து குழந்தை வந்து டெட் ஆயிரும். ஸோ இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஸ்கல்லில் போடுறாங்க, ஒரு பிறந்த குழந்தைக்கு ஸ்கல்லில் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி அந்த மனசாட்சி இருந்துக்கோன்னு நீங்கள் வந்து பாருங்க. ஸோ ஸ்கல்ல போடுறாங்க, அப்படி இறந்து போறாங்க. அந்த குழந்தை இறந்த இயக்கத்தில் வந்து அந்த அம்மாவும் வந்து இறந்து போறாங்க. ஸோ அங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி ஆகுறதுக்கு அவங்க ஒன் சைல்டு இந்த பாலிசி கொண்டு வந்தாலும், ஒன் சைல்டு பாலிசினால அவங்க அம்மா அப்பா பாதிக்கப்பட்டு அவங்களும் வந்து இறந்து போறாங்க. அதனால வந்து அங்க இருக்கிற பாப்புலேஷன் வந்து கம்மி ஆகிட்டே வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, 336 மில்லியன் லேடிஸை வந்து அதாவது பிரெக்னன்ட் லேடிஸை வந்து அபார்ஷன் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 336 மில்லியன், 1, 2, 3 ஒரு 1000 அந்த ரேஞ்ச் இல்லைன்னா லேக்ஸ் அந்த ரேஞ்சில் இல்லை, 336 மில்லியன். அப்போ வந்து நினச்சி பாருங்க, எவ்வளோ பேரை வந்து அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து
இந்த ஆர்ஃபனேஜ், அதாவது இந்த சைனால வந்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சைனால என்ன ஒரு பிலீவ்னா, இந்த பாய்ஸ் தான் வந்து ஸ்ட்ரென்த், அதாவது கேர்ள்ஸோட எல்லா வெயிட் எல்லாம் தூக்குவாங்க, அந்த ஸ்ட்ரென்த் மஸ்குலர் அந்த இதை வச்சு அந்த ஸ்ட்ரென்தா இருக்கிறாங்க. ஸோ ஆர்மியை பாத்தீங்கன்னா சைனால வந்து நிறைய பேர் வந்து ஆர்மியில இருக்கிறாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து பாய்ஸை வந்து பிலீவ் பண்றாங்க, பாய்ஸை பிலீவ் பண்றதுனால வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து பிறந்தாங்கன்னா அதை வந்து ஆர்ஃபனேஜ்ல விடுறது. அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாம வந்து செகண்டா வந்து சில பேர் வந்து பிரெக்னன்ட் ஆகி அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு பிறகுதுன்னா யாருக்குமே தெரியாத வந்து அவங்க ஆர்ஃபனேஜ்ல விட்டுருவாங்க. ஆர்ஃபனேஜ்ல வந்து இது என்னோட குழந்தை பார்க்க முடியாது, கேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அண்ட் மெயினா கேர்ளா இல்னஸா இருந்தா ஆர்ஃபனேஜ்ல வந்து விட்டுருவாங்க. ஸோ மெயினா வந்து ஆர்ஃபனேஜ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண் குழந்தைங்க எக்ஸ்பெஷலி ஒரு 100% பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 75% கேர்ள்ஸை வந்து கொள்றாங்க, அண்ட் 25% பாய்ஸை வந்து கொள்றாங்க. அது எப்படின்னா கேர்ள்ஸை வந்து கெட்டி ஒரு சின்ன குழந்தைய கெட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க, அது வந்து ஃபுட் இல்லாம கேர் இல்லாம அப்படி வந்து துடி துடிச்சு இறந்து போகுது. இப்படிப்பட்ட இன்சிடென்ட் வந்து சைனால வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இதை வந்து 1985 வந்து இந்த மூணு பிலிம் மேக்கர்ஸ் வந்து வெளியில கொண்டு வராங்க. ஸோ அஸ் ஏ கண்ட்ரி வந்து இப்போ அந்த கண்ட்ரி வந்து ஒரு ரூல் போடுதுன்னா அந்த கண்ட்ரியில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. வேற கண்ட்ரி எதிர்த்தாலும் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ள நடக்கிறத வந்து நம்மளால தடுக்க முடியாது. பட் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை இந்த மூணு பேரை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் கொரியாவை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்ட்ரோல், ஸோ அவங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, அண்ட் அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில வராது. ஸோ இதே மாதிரி தான் அந்த கண்ட்ரியோட ரூலை வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து மதிச்சு தான் வந்து வாழ்வாங்க. மேபி நான் உங்கள்கிட்ட ஒன்று வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், அது என்னன்னா இவங்க வந்து இந்த பாப்புலேஷனை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த பாலிசி ஃபாலோ பண்றது மேபி ரைட்டா இருக்கலாம். மேபி இந்த கொலை பண்றதை வந்து தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது பாலிசி, அதாவது வேற ஏதாவது டேங்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கலாமா, இது வந்து அந்த நேரம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க செய்த மிஸ்டேக் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 145 crore people வந்து இப்போ சைனால இருந்துட்டு இருக்காங்க, அண்ட் 140 crore people வந்து மோர் தென் 140 crore people வந்து இங்க இந்தியாவில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் 2027 வந்து மேபி இந்தியா வந்து சைனாயை ஓவர்டேக் பண்ணலாம். மேபி இந்த ஒன் சைல்டு பாலிசி இல்லாம இருந்திருந்தா இந்தியா வந்து ஓவர்டேக் பண்ண முடியாம இருந்து அந்த லெவல்ல வந்து சைனா இருந்திருக்குமா, அதையும் வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு திங் மெயினா நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து சிங்கிள் சைல்டு சிஸ்டம் வந்து 2015 தான் வந்து சைனால வந்து ஃபுல்லாவே வந்து மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 child பாலிசியை வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லேட்டர் 2018-19 வந்து அவங்க வந்து அந்த பாலிசியை மாத்திட்டு எவ்வளவு குழந்தை வேணாலும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசியை உள்ள கொண்டு வராங்க. மெயினா இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாய்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் கேர்ள்ஸ் வந்து அங்க வந்து லோ, அதாவது 100 boys இருக்காங்கன்னா 25 girls தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த அன்பேலன்ஸா இருந்துட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப மேரேஜ் பண்ணாலும் ஒரு 25-25 பேருக்கு மேரேஜ் ஆனாலும் மீதி வந்து ஒரு 75 boys வந்து ரிமைனிங் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்மேட்ச் அன்பேலன்ஸா வந்து போயிட்டு இருந்ததுனால இந்த ரூல்ஸை வந்து மாத்திருக்காங்க. ஸோ தட் சைனா வந்து இப்போ வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தி கம்யூனிசத்தை விட்டு வெளியில வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்லதா வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த கிரைம் எல்லாம் வந்து கிரைம் வந்து சைனாக்குள்ள வந்து மெயினாவே வந்து நல்லாவே நடந்துட்டு இருக்கு. 336 women அதாவது பிரெக்னன்ட் லேடிஸ் அபார்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொலை பண்ண ரேட் வந்து குழந்தைங்க வந்து இறந்து போனது வந்து அதுக்கும் மேலே இருந்திருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணவும் வந்து மேபி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் யூடியூப்ல நான் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ தமிழில் வந்து யாருமே இதை பற்றி பேசலை. ஸோ நம்ம வந்து உங்களுக்காக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐடியை கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீடியோ போடும்போது தெரிஞ்சிருக்கா தெரியலையா அந்த ஓட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இல்லைன்னா ஓட்டிங் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ மறக்காமல் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணிடுங்க. பாய்.